மலையாளம் படம் பார்த்துட்டு வரேன். குருவாயூர் தான். ஆமா. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸைட், பட் சூப்பராக இருக்கு, ரொம்ப சிரிச்சோம், நல்லா இருந்தது. இல்லை ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான், ஃபுல் ஃபன் ரைடு தான். பிருத்விராஜ் நல்லா பண்ணியிருக்காரு, பேசில் கூட நல்லா காம்பிட்டிங்காக ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா ஃபேமிலி ஃபேமிலி தான், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், வாட் அவர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக காண நல்லா இருக்கு, எல்லோரும் வந்து பார்க்கலாம். பேசில் பிருத்விராஜ் காம்போ தான் நல்லா இருக்கு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் படம். மலையாளத்தில் பார்த்தா அலியன் மீன்ஸ் கட்ட போகிற பொண்ணோட அத்தா அண்ணன், அது மலையாளத்தில் அலியன் சொல்லுவான், தமிழில் என்ன சொல்லணும் தெரியாது, அவங்களுக்குள்ள வேற போண்டு, அதுதான் மூவி மோஸ்ட்லி. இது பார்த்தா ரெண்டு மெயில் கேரக்டர்ஸை இது பண்ண மூவி, பேஸ் பண்ண மூவி. ஸோ நல்லா இருந்துச்சு, பிருத்விராஜ் ஆக்டிங்கு பேசில் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிருத்தியாவுக்கு வேறு லெவலாக இருக்குது. பிருத்தி பேசில் அந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் அவரோட கோம்போ தான் படம் மெயினாக, கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது, பாட்டு சாங்கு எல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குறது நல்லாயிருக்கு, ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குது படம், ஒரு கொஞ்சம் கூட லேக் அடிக்கலை, போரிங்காக இல்லை, இல்லை நல்லா எடுத்துருச்சு. யோகி பாபுக்கு ஸ்கிரீன் வசதி கொஞ்சம் ரொம்ப கம்மி தான், அந்தளவுக்கு காமெடி எல்லாம் இல்லை, ரொம்ப இருந்தாலும் இல்லைனாலும் இது கொஞ்சம் தேவையில்லாமல் போட்ட மாதிரி இருக்குது, அது மட்டும் மீதியெல்லாம் நல்லா இருக்கு. மலையாளத்தில் முன்னாடி இருந்த ஜோனர் தான், இப்போ வந்து கொஞ்ச நாளாக எல்லாமே சீரியஸ் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்துருக்காங்க, இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபுல்லாக அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே முன்னாடி ராஜசேனன் மாதிரி டைரக்டர் இருந்தாங்க, சேம் ஃபேக்டர். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் தான். ஏன்னா அதான் கிளைமேக்ஸ் ஏன் சொன்னாச்சா, யாருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதான் கிளைமேக்ஸ் இருந்து லாஸ்ட் 30 minutes எல்லாம் வேறு லெவலில் இருக்கு, அந்த குருவாயூர் நடக்கிற அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ட்விஸ்ட் எதுவும் கிடையாது, எல்லாம் ப்ரெடிக்டபிள் தான், எப்படி போகும் எல்லாமே ப்ரெடிக்டபிள் தான், ஆனால் என்ஜாய் பண்ணணும், பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு 200 rupees கொடுத்து உள்ளே போனாலும் அந்த இது வராது, நல்லா இருக்குது, ஒர்த் வாட்ச் தான். இதுவும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் விட ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுன். எண்டிங்கு வந்து அது வந்து ஒரு மலையாள மூவி ரெஃபரன்ஸ், அது நந்தனம் பிருத்விராஜ் நடித்த ஃபஸ்ட் மூவி, அந்த மூவி ரெஃபரன்ஸ் தான் எண்டிங்கில் வர. இப்போ லாஸ்ட் டயலாக் இருக்குது, ஞானே கண்டுள்ளூ, ஞான் மாத்திரே கண்டுள்ளூ, அதுக்கு அது வந்து பிருத்விராஜ் ஃபஸ்ட் மூவி ரெஃபரன்ஸ். அப்படியே நிறைய மூவி ரெஃபரன்ஸ் இருக்குது இதில், மலையாள மூவி ரெஃபரன்ஸ், அந்த மாதிரி ரெஃபரன்ஸில் நல்லாயிருக்கு. அப்புறம் அதே சஸ்பென்ஸ் தான், போய் தியேட்டரில் பார்த்தா தெரியும். தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது கொஞ்சம் கஷ்டம், இந்த காமெடி இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் படம் நல்லா இருக்குது, அதில் எந்த இதுவும் இல்லை, படம் நல்லா இருக்குது. அழகிய லைல அந்த மாதிரி அது எல்லாமே ரெஃபரன்ஸ் தான் அப்புறம் சொன்னில்ல, எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வருது, தமிழ் மலையாளம் எல்லா மூவிஸ்லையும் கொஞ்சம் ரெஃபரன்ஸாக வருது. இல்லை அப்படி கேட்டால் மஞ்சுமெல் பாய்ஸில் அது தேவை, அந்த இதுக்கு தேவை, அந்த குணா கேவு அதுக்கு அது தேவையானது. ஏன்னா இதில் பார்த்தா அவ்வளோ தேவையானதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ப்ளேஸ் பண்ணது நல்ல ப்ளேஸ் பண்ணது தான் நல்லாயிருக்கு. மலையாளம் ஆடியன்ஸுக்கு கேரளா ஆடியன்ஸுக்கு இது கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்குது, பார்த்தா ஃபுல்லாக கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்குது. முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் டைம் ஒரு என்டர்டெய்னர், ஃபேமிலி எல்லாமே நல்லா பார்க்கலாம். கெஸ்ட் ரோலாக வந்தாலும் யோகி சாரும் நல்லா, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மேரேஜ் தான், மேரேஜ் கான்செப்ட் காமெடி தான், காமெடி மூவி சீக்வன்ஸ் இது இல்லை, காமெடியை பேஸ் பண்ணதாக எடுத்திருக்காங்க, எல்லாமே காமெடியாக தான் கூப்பிட்டு போகுது. ஃபன்னாக இருக்குது, சூப்பராக இருக்குது, 2.5 hours செம என்ஜாய்மெண்ட்டு, கிரேட் மூவி டு வாட்ச். நல்ல காம்போ, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிருத்வி ப்ளஸ் பேசில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் மூவி. இது வந்து இட்ஸ் அவார்ட் வின்னிங் மூவி, இது வந்து பக்கா ஃபன் மூவி, நல்லா இருக்குது டைரக்ஷன் மியூசிக். ஆமாம், அவர் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அவரோட ரோல். தேங்க்யூ. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான், ஒரு கல்யாணம் எப்படி நடந்தது ஒரு அந்த மாதிரி தான் கான்செப்ட்னால அந்த காமெடியாக இருந்தது. இல்லை யோகி பாபு சின்ன ரோல் தான், ஆனால் காமெடியாக இருந்தது, கடைசி வரையும் காமெடியாக கொண்டு போனாங்க. பேசில் ஜோசப் நல்லா பண்ணியிருக்காரு, இடையில வருது நல்லாயிருக்கு, அந்த கதையோட ஸ்டோரியோட ஒட்டி போகிறனால நல்லாயிருக்கு. ரெண்டு மேலே தானே இருக்குது, செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப காமெடியாக இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கதை நல்லா தான் காமெடியாக போயிட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது. கான்செப்ட் வந்துட்டு அதான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற கான்செப்ட் தான் இருக்குது, எடுத்து நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணாத காம்போ தான், செமையாக போயிடுச்சு. நீங்கள் பார்க்கணும், எல்லாருமே வந்து பார்க்கணும், நல்லாயிருக்கு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். ஃபைட் சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகே, லேக்லாம் இல்லை, எல்லாம் நல்லா ஃபுல்லாக தான், நல்லா தான் இருக்கு. ஆ நல்லா இருக்கு, புதுசாக இருக்குல்ல, இந்த மாதிரி வந்ததே இல்லைல்ல. ஆ ஆ நல்லா எல்லாமே.